வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் வந்து சரண்யா சிவகுமார். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்க திடீர்னு நைட்டு பயந்து அழுதா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ குழந்தைங்க அப்படின்னாலே ரொம்ப அழகானவங்க, குழந்தைகளை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சில கந்திஷ்டி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தட்டில் வந்து ஆர்கானிக் விபூதி வந்து எடுத்துக்கங்க. அது கிடைச்சதுன்னா பரவாயில்ல, அதை எடுத்துக்கங்க. இல்லைன்னா ஆர்டினரி விபூதி கூட நீங்கள் எடுத்துக்கங்க. இது குலதெய்வத்தோட விபூதியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் விபூதி எடுத்துகிட்டு அந்த விபூதியில் உங்கள் கையை வச்சுட்டு சிவனுடைய பஞ்சாட்சரத்தை வந்து ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சிவனுடைய பஞ்சாட்சரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 11 தடவை சொல்லிட்டு அந்த விபூதி மேலேயே ஒரு சூடத்தை ஏற்றி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க கண்ணில் ஒத்தி விடுற மாதிரி இந்த மாதிரி 3 தடவை வந்து செஞ்சுருங்க. செஞ்சுட்டு அந்த விபூதியை எடுத்து குழந்தையோட நெத்தியில் பூசி விட்டுருங்க. அதுக்கப்புறம் செகண்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விபூதியை இன்னும் கொஞ்சம் எடுத்து குழந்தையோட தொட்டில், தூங்குற தொட்டியில் வந்து மேலே ஒரு துணியில், ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு கூட நீங்கள் மேலே கட்டி விட்டுருங்க. அந்த தொட்டியில் சுற்றியும் ஒரு 3 தடவை அந்த விபூதியை வந்து ஊதி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணினால் குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா தூங்குவாங்க, செய்வாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ இதே இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி ப்ராசஸ் தான். கொஞ்சம் அதே மாதிரி விபூதி எடுத்துக்கங்க. ஒரு டம்ளரில் கலந்துக்கிட்டே இந்த சிவனுடைய பஞ்சாட்சரத்தை 11 தடவை சொல்லிக்கிட்டே நீங்கள் அதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்து ஒரு 3 தடவை உங்கள் குழந்தைங்களோட முகத்தில் வந்து 3 தடவை தெளித்து விடுங்க. தெளித்து விட்டோமே அவங்களுக்கு ஒரு வெடுக்குன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்ந்த குழந்தைங்க வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து அம்மா அப்பா நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவோங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அம்மா ஒன்று பண்ணுனா அது சரியாக தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் கூட வந்து அவங்க தூங்க போயிடுவாங்க. ஆனால் இது ப்ராக்டிக்கலான, இது உண்மை தான். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு உங்களால் குழந்தைகளுக்கு தினமும் கற்பூரத்தில் வந்து தினமும் சுற்றி போட முடிஞ்சதுன்னா நீங்கள் சுற்றி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் வியாழன் ஞாயிறு மட்டுமாவது நீங்கள் சுற்றி போடுறதுக்கு பாருங்கள். மாதத்தில் 1 தடவை மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 6 மணி இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் முச்சந்தியிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு கொஞ்சம் கல்லுக்கு 3 வரமிளகாய் எடுத்து குழந்தைக்கு சுற்றி போட்டுட்டு இந்த சுற்றி போட்டதை மறுபடியும் முச்சந்தியிலேயே கொண்டு போய் போடுங்க. முச்சந்தியில் போடுங்க அப்படின்னா நடு ரோட்லேயும் முச்சந்தியில் போட்டுட்டு வந்துடாதீங்க. எத்தனை பேர் போவாங்க, எத்தனை குழந்தைங்க வருவாங்க, அதனால் ஒரு ஓரமாக வந்து போட்டுருங்க. யாரும் கால் மிதி வந்து படாத இடத்துல வந்து போட்டுருங்க. இதனால் வந்து அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம குழந்தைகளெல்லாம் திரும்ப தூக்கவும் செய்வோம் இல்லையா, அதனால் கை காலை கழுவிட்டு நீங்கள் நேராக உள்ளே வந்துடுங்க. இந்த ஒரு தீர்வு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த தீர்வு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.